வெல்கம் டு டெக் லேப். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா வந்துட்டு கட்டுமானத்திலே மிக முக்கியமானதும் அது மட்டும் இல்லாம வந்துட்டு அதிகப்படியான பில்டிங்கள் அமைக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுற கட்டுகளிலும் அதுவே விசேடமாக வந்துட்டு அதிக சுமை தாங்கும் சுவர்கள் இந்த கட்டு அதிகமாக பயன்படுத்தப்படும். அதாவது ஆங்கில கட்டு, இங்கிலீஷ் கட்டு. இந்த கட்டு வந்துட்டு எப்படி கட்டுறது சம்மந்தமாக வந்து அன்றைக்கி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு முக்கியமான சில பொருட்கள் பயன்படுத்துவோம். அந்த பொருட்களை இப்போ வந்துட்டு வீடியோவில் உங்களுக்கு காட்டுவோம். அடுத்து வந்துட்டு போன வீடியோவில் பார்த்த சில பொருட்களும் இந்த வீடியோவில் இடம்பெறலாம். அடுத்து வந்துட்டு தலைக்கல் வரி மற்றும் நீட்டிசைக்கல் வரி அடுத்தடுத்த லைனில் மாறி மாறி வரதான் இங்கிலீஷ் கட்டு. அதுக்கான படமும் நாங்கள் இப்போ தருவோம். இது சம்மந்தமாக வந்துட்டு முதலாவது நம்ம சாந்து பெற போகணும். அது ஏற்பாடு வந்து செஞ்சு காட்டும் பாருங்கள். இதுக்கு வந்துட்டு நம்ம சாந்துக்கு இதை பயன்படுத்துவோம். இது வந்துட்டு பரப்புறதுக்கு வந்துட்டு எப்போதும் சாந்து வந்துட்டு 10 மில்லிமீட்டர் வைக்கணும். நம்ம எக்குரேட்டாக பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு முதலாவது வந்து நான் பயன்படுத்த போகிறது வந்து நீர்மட்டம். இந்த நீர்மட்டம் வந்துட்டு ஒரு நிலைக்குத்து நிலைக்குத்து லெவலை அல்லது வந்துட்டு கிடை லெவலை வந்துட்டு அளக்கிறதுக்கு இந்த நீர்மட்டம் பயன்படுத்துவோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது செஞ்சிருக்கும். இது எப்படி என்ன வந்துட்டு அளக்கிற வந்துட்டு இந்த இரண்டு கோடுக்கும் இடையே வந்துட்டு இந்த நீர குமிழ் இடைவெளி இருக்கும்போது சரியான அளவு தரும். அடுத்து வந்து இது நிலைக்குத்து, அதாவது வந்துட்டு இப்போ நம்ம தூக்கு குண்டுக்கு பதிலாக இதை பயன்படுத்துவோம். நான் இந்த இரண்டுக்கும் இடையில் வந்துட்டு இந்த நிலைக்குத்து இருக்கும்போது இது பயன்படுத்தலாம். இப்போ அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். ஏன்னா பரப்புற சாந்து சரியான மட்டத்தில் இருக்கும்போது மாத்திரம்தான் வந்துட்டு கட்டுமானம் சரியான ஒரு அமைப்பு தரும். அதுக்காக வந்துட்டு இது சரியான அமைப்பில் இருக்குது அந்த நம்ம பார்க்கறது தான் நீர்மட்டம் பயன்படுத்தும். இப்போ இந்த பாட்டில் வச்சு மட்டும் வந்துட்டு சரியாக இருக்கு. இந்த அளவு வந்துட்டு வனமெல்லாம் ஜூம் பண்ணி காட்டலாம். இப்போ வந்துட்டு இந்த அளவு வந்துட்டு சரியாக இருக்கு. அடுத்து பார்த்தோம்டா இது வந்துட்டு சரியாக இருக்கு. அடுத்து வந்துட்டு இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த வந்து பிழைக்கக்குள்ளே வந்துட்டு இந்த சைட் இந்த இங்கே குறைகளுக்குள்ளே இந்த சைட்டை தூக்கினோம்டா இங்கே சரியாக வரும். ஸோ இங்கே நம்ம பரப்பு வந்துருக்கு. இப்போ பார்த்தோம்னா இங்கேயும் சரியாக இருக்கு, இதுவும் சரியாக இருக்கு, இங்கேயும் சரியாக இருக்கு. ஸோ வந்துட்டு இது சரியான மட்டத்தில் தான் இருக்குது. அடுத்த வந்துட்டு நம்ம கட்டுமானத்தில் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில கட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நீட்டிசைக்கலும் அடுத்த வரை வந்து தலைக்கல்லும் இடம்பெறும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு முழுசெங்கல், இது வந்துட்டு நீட்டிசை முகம் இந்த பக்கம், இது தலைமுகம் தலைப்பக்கம். அடுத்து வந்துட்டு இது படுக்கை, இது வந்துட்டு ஹெடர், இது ஸ்ட்ரக்சர், இது வந்துட்டு பெட். மூன்று பக்கம் இருக்குது. வந்து நம்ம நீட்டிசை முகம் முன்னால் தெரியும் மாதிரி இதை வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இரண்டாவது கல், அதுக்கு சிறிய சமாந்தரமாக வச்சுருக்கணும். எப்போவும் வந்துட்டு கல் வைக்கக்குள்ளே வந்துட்டு அதுக்கான இடைவெளி வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த விரல் இடைவெளியை வச்சு மட்டும் சரியாக 10 மில்லிமீட்டர் சரியாக பேணப்படும். அடுத்து வந்துட்டு இந்த லைனில் வந்துட்டு நம்ம மூன்று கல் எடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் சாந்து கரெக்ட் கரெக்டாக இப்போ வந்துட்டு இது சரியான அளவில் அந்த இருக்கான்னு பார்க்கறது தான் இந்த மட்டைக்கோள் பயன்படுத்துவாங்க. இந்த மட்டைக்கோள் வந்துட்டு இந்த கட்டுமானத்தை வந்துட்டு இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு இதை அடிக்கல்ன்றதால இதுக்கு தூக்கு கொண்டு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வந்து இந்த மட்டத்தை சரியாக இருக்கும்னா அடுத்து வந்துட்டு இந்த மட்டமும் இந்த நம்ம சரியாக்கிட்டு இப்போ இதுக்கு இடையில் வந்துட்டு சாந்தி மூட்டு நம்ம சரியாக வரும். இந்த ஏற்கனவே அடியில் பரப்பின மாதிரி தான் நம்ம இந்த மேற்பகத்துக்கும் ஒரு 10 மில்லிமீட்டர் தடிப்பிலான சாந்தம் மட்டும் பரப்ப வந்துருக்கு. அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி அதையும் நம்ம இந்த மட்டப்படுத்த வந்துருக்கு.
ஃபர்ஸ்ட் மட்டத்துக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுக்கு நீர் மட்டம் பார்க்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் மட்டம் நமக்கு சரியாக வந்ததால் அடுத்தில் இன்னும் சரியாக வரும். அடுத்து வந்துட்டு இந்த மட்டத்தை பார்க்கணும். இது குறையிறதால இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே அது சரியாக இருக்குது இந்த பக்கம். ஓகே சரியாக இருக்குது. ஓகே அப்போ வந்துட்டு இதுக்கு மட்டமாக தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு ஓகே இப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே கட்டுமானத்தில் வந்துட்டு வரும் சாந்தகப்பையை பயன்படுத்தி பரப்பும் சந்தர்ப்பத்தில் வந்துட்டு இப்படிப்பட்ட பிழைகள் ஏற்படும். இந்த பகுதியெல்லாம் சரியாக நிரம்பாது. இதுக்கு தான் வந்துட்டு நம்ம சரியாக வந்துட்டு மட்டக்கம்பு பயன்படுத்தணும். இந்த மட்டக்கம்பை வந்துட்டு சரியாக அந்த உயரத்துக்கு பிடிச்சிட்டு அதுக்கேற்ற சாந்தை பயன்படுத்தி இந்த பகுதியை நிரப்பணும். ஆனால் வந்துட்டு நம்ம கட்டுமானத்தில் வந்துட்டு ஆரம்பத்திலேயே இதை பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த சரியான லைன் பெறப்படும். உங்களுக்கு சரியான பண்ணுறதுக்காக தான் நான் கிளை மாதிரி செய்து காட்டினேன். இதை வந்துட்டு சரியாக நடுவில் பிடிச்சிக்கணும். ஓகே இப்படி பரப்பிட்டோன்னா வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு சரியாக வரும். ஓகே இப்போ அடுத்த வந்துட்டு ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாதிரி நீட்டி சைக்கிள் இடம்பெற்றது. அடுத்த வந்துட்டு தலைக்கல் தான் வரணும். அதுக்காக வந்துட்டு ஒரு கல்லில் வந்துட்டு சரியான தலைக்கல்லை பயன்படுத்துவோம். ஒரு தலைக்கல் இடம்பெறும். அடுத்து வந்துட்டு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எப்போல்லாம் வந்துட்டு ஒரு ஆங்கில கட்லையும் ஃப்ளமிஷ் கட்லையும் தலைக்கல் ஆரம்பிக்குது அப்போ நம்ம வந்துட்டு குயின் க்ளோசர் பயன்படுத்தணும். இதுதான் வந்துட்டு குயின் க்ளோசர். இது வந்துட்டு ஒரு கல்லிலேருந்து இப்படி இந்த பாட்டு வந்துட்டு சரியாக இரண்டாக வட்டி எடுக்கப்பட்ட பகுதி குயின் க்ளோசர். இது எப்போல்லாம் தலைக்கல் ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு கட்டில் பயன்படுத்தணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த குயின் க்ளோசர் நம்ம வட்டி எடுத்துக்கணும். அடுத்து வந்துட்டு அடுத்து வந்துட்டு கட்டு வந்துட்டு முடிகிற சந்தர்ப்பத்தில் இந்த குயின் க்ளோசர் கட்டாயம் பயன்படுத்தணும். தலைக்கல் கட்டில் தலைக்கல் இப்போ ஆரம்பிக்கிறது அந்த கட்டு முடியும் இடத்துல இந்த குயின் க்ளோசர் பயன்படுத்தணும். இந்த சாந்த மூட்டம் சரியாக 10 மில்லிமீட்டராக காணப்படணும். இந்த கல்லுக்கு ஏற்ற மாதிரி தான் சாந்த மூட்டம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இருந்தாலும் 10 மில்லிமீட்டராக காணப்படணும். இதுக்கு தான் வந்துட்டு நம்ம மட்டக்கம்பு பயன்படுத்துவோம். இந்த இரண்டு இந்த தொங்கலை காணப்படுற இரண்டு கல்லுக்குமே தூக்கு கட்டாயம் எடுக்கணும். தூக்கு குண்டை பயன்படுத்தி தூக்கெடுத்த பின்பு இந்த கல்லுகளை லைட்டாக உள்ளுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மட்டக்கோலை பயன்படுத்தி தான் இல்லைங்கணும். அது எப்படின்னு செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு தூக்கு இல்லாதபடியாக வந்துட்டு இதில் நிலைக்குத்து லெவலில் இதில் சரியாக கணிக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு இதை வச்சும் இந்த கணிப்பை நம்ம செய்யலாம். விக்கிர சந்தர்ப்பத்தில் வந்துட்டு இது வந்துட்டு இந்த சரியாக அந்த நடுவில் காணப்பட்ட மாத்திரம் இது சரியாக நிலைக்குத்து இருக்குன்னு நம்ம எடுக்கலாம். அடுத்து வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த மாதிரி இதை இரண்டுக்கும் பிடிச்சி கொண்டு இந்த கல்லெல்லாம் வந்துட்டு சரியாக அனைத்தம்டா அது சரியான மட்டத்தில் வந்து கொண்டு சேரும். இந்த கல்லெல்லாம் வந்துட்டு இதோட டச் ஆகிருக்கும். இது ரெண்டும் நம்ம அளவெடுத்த கல். ஸோ இந்த கல்லெல்லாம் வந்துட்டு இணைக்கில் வந்துட்டு சரியாக அதோட டச் ஆகிருக்கிறதால வந்துட்டு பயன்படுத்தப்படும். இது வந்து கலைக்கல் ஆரம்பிக்கிறதுல இரண்டு குயின் க்ளோசர் பயன்படுத்தியிருக்கேன். ஏற்கனவே வந்துட்டு நம்ம ஃபோன் வீடியோவில் வரைஃபிலையும் பார்த்துருந்தோம். இப்போ ஓகே இதுக்குள்ள வந்துட்டு அடுத்து வந்துட்டு சாந்தி மூட்டும். வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து சாந்த மூட்டை சரியாக 10 மில்லிமீட்டர் தடிப்பில் இருக்கும். இந்த இடவுக்கெல்லாம் வந்துட்டு சரியாக வந்துட்டு நம்ம சாந்த வச்சு பயன்படுத்தி நிரப்பிக்கணும்.
இப்போ ஏற்கனவே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு லைன் கட்டின அந்த புரை இந்த இடை சார்ந்த கிடை நிலை அதாவது கிடை சார்ந்த மூட்டை எப்படி இருந்தது அப்படின்னா அதே போன்றுதான் அடுத்த கிடை சார்ந்த மூட்டு என்ன பண்ணணும் ஏற்கனவே போன ஒடி சொன்ன மாதிரி இது நிலை குத்து சார்ந்த மூட்டு இது கிடை சார்ந்த மூட்டு கவி நிலம் இது இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலம் கவி நிலம் அப்போ வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சார்ந்து பரப்பணும் சார் அடுத்து வந்து இதுக்கு மேலே இந்த இரண்டாவது கிடை இதை பார்த்து நம்ம அதுக்கு மேலே சார்ந்த மூட்டு வந்துருக்கு இதுக்கு தான் வந்துட்டு நான் போன வீடியோவில் வந்துட்டு இந்த பிள்ளையை சொல்லியிருந்தேன் நான் வந்துட்டு சாந்த மூட்டு பரப்பும்போது எப்போ வந்துட்டு இந்த மட்டக்கம்பு மட்டக்கோலை பயன்படுத்தணும் ஒரு பத்து மீட்டர் உயரத்தில் வச்சு கொண்டு தான் சாந்த பரப்பணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் சாந்த அள்ளி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சில பத்து மீட்டர் உயரத்தில் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சாந்த மூட்டை நான் பரப்பு வந்துருக்கு ஓகே இப்போ வந்துட்டு நம்ம கட்டு வந்துட்டு ஒரு மாதிரியாக ஃபினிஷ் ஆகிட்டு இதான் வந்துட்டு இங்கிலீஷ் போன் பார்த்தோம்னா வந்துட்டு நீட்டிசை கட்டு அடுத்து வந்துட்டு தலைக்கல் வரி அடுத்து நீட்டிசைக்கல் வரி இடம் போகிறது மாறி மாறி ஓகே இது வந்து தலைக்கல் கட்டு இதோட வந்துட்டு இந்த கட்டு முடிவடையில்லை ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கலில் செய்யும்போது வந்துட்டு ஒவ்வொரு பொருட்களையும் அலைன் பண்ணுறதுக்கும் அடுத்து வந்துட்டு வளர்ச்சி வந்துட்டு நம்ம கட்டிய கட்டை வந்துட்டு சுத்தம் செய்கிறதுக்குமான பிள்ளைகள் வழங்கப்படுறதுக்கு ஏன்னா அதை நம்ம செய்யணும் ஏன்னா வளர்ச்சி வந்துட்டு இந்த கட்டை வந்துட்டு கேட்பாத மாதிரி வெட்டி வந்துட்டு அந்த சாந்தை வந்துட்டு ஒரே இடத்த நம்ம அசம்பிள் பண்ணி வைக்கணும் பார்த்தோம்னா வந்துட்டு இந்த பட்டை வந்துட்டு இப்படி இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சரியா சாந்த பயன்படுத்தி இந்த பட்டை சரியாக நம்ம செய்யணும் நம்ம ஷோ வந்துட்டு மிஞ்சின சாந்தம் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு இடத்த அசம்பிள் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்துட்டுருக்கு அதே மாதிரி வந்துட்டு சுத்தம் செய்து அந்தந்த இடத்துல வைக்கணும் அதுக்குரிய புள்ளிகளை வந்துட்டு நம்ம ப்ராக்டிக்கலில் தருவாங்க ஸோ அதையும் நம்ம சரியாக செய்யணும் ஸோ வந்துட்டு ப்ராக்டிக்கலில் வந்துட்டு ரூல்ஸ் படி ஒவ்வொரு இடத்துக்கும் புள்ளி பண்ணுறதுல வந்துட்டு சரியான முறையில் சுத்தம் செய்து உரிய இடத்த வச்சோம்னாலே அதுக்குரிய மார்க்ஸ் நம்ம கிடைக்கும் ஸோ வந்துட்டு இன்னும் சில விடயங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் இதில் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு தலைக்கல் ஆரம்பிக்கிறத வந்துட்டு கட்டாயம் குயின்குளோசர் பயன்படுத்தணும் போன வீடியோவில் செஞ்சுருக்கேன் இதிலே வந்துட்டு நான் சில விளக்கங்கள் தருவேன் என்னென்னா வந்துட்டு இது நிலைக்குத்து சாந்தி மூட்டுக்கு இடைப்பட்ட பகுதி அதாவது இந்த பகுதி தான் இந்த பகுதியை வந்துட்டு கவிவண்டி சொல்லுவாங்க நிலைக்குத்து சாந்திக்கு இடைப்பட்ட பகுதி இந்த பகுதியை தான் கவிவண்டி சொல்லுவாங்க இது தலைக்கல் வரி இது நீட்டிசைக்கல் வரி இதான் வந்துட்டு குயின்குளோசர் இந்த அதாவது இராணி மூடி பண்ணி சொல்லுவாங்க இது நிலைக்குத்து சாந்தி மூட்டு கிடை சாந்தி மூட்டு ஸோ இதான் வந்துட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு வைட் போர்டில் கறி ஒரு படத்தை காட்டி
ஸோ இதோட வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த கட்டில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்கில கட்டு மிகவும் வலிமையான கட்டுக்கு பயன்படுத்துவாங்க, அதிக சுமை தாங்கும் சுவர்களுக்கு இந்த கட்டு பயன்படுத்தப்படும். அடுத்த வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோ வந்துட்டு இந்த கட்டில் ஆங்கில கட்டிலே 90 ரூபாய் மூளை அமைக்க அப்படின்னு சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்து வந்துட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.